போராட்டம் உங்க உருவப்படத்தை வந்து சாணி ஊத்தி அடிச்சிருக்காங்க, முரம் சாரி தொடப்பம் அந்த செப்பல் எல்லாம் அடிச்சிருக்காங்க. பெண்ணா நீங்க எப்படி பாக்குறீங்க, அவமதிச்சா பாக்குறீங்க? இல்ல, இது காங்கிரஸ் பார்க்கும் போது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க சொன்னாங்கன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வெடிப்பா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் என்னை பத்தி மற்ற பெண்கள் பத்தி இவ்வளோ இழிவாக கேவலமாக பேசும்போது அது கேட்கறதுக்கு துப்பில்லாதவங்க இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு கொந்தளிச்சு போய் இங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நம்ம தலித் பெருமக்களுக்கு எதிராக எவ்வளோ கொடுமைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். காங்கிரஸ்காரங்களுக்கு இவங்க இங்கே போராட்டம் நடத்துனாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும் நான் விரும்புகிறேன். நம்மளுடைய ஜனாதிபதியாக திரௌபதி முர்மு வந்து தேர்ந்தெடுக்கும்போது இதே காங்கிரஸ் தலைவர் ஒரு தீய சக்தின்னு சொன்னாங்க. ராஷ்டிரபதி இல்லாமல் ராஷ்டிர பத்தினின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அவங்களுக்கு புரியுதா? வார்த்தைக்கு வார்த்தை பிடிக்கிறாங்கன்னா ராஷ்டிர பத்னிக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தா, அப்போ இவங்க யாருமே வந்து போராட்டம் தலித் பெருமக்களுக்கு எதிராக ஒரு தவறாக வார்த்தை பயன்படுத்திருக்கோம் நான் சொல்லிட்டு இவங்க போராட்டம் நடத்தலையே. ஒரு இடத்துல வந்து குடிநீர் டேங்கில் மலம் கலந்து பெருமக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அந்த தலித் பெருமக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு போராட்டம் நடத்துனாங்களா? நாங்கநேரியில் நம்மளுடைய இளைஞர்கள் படிக்கிற பசங்களுக்கு எதிராக போராட்டம் நடந்தது, ஒரு பிரச்சனை நடந்தது, அப்போ போராட்டம் நடத்துனாங்களா? அங்கே போய் இவங்க பிரச்சனை பண்ணாங்களா, இல்லை மறியல் பண்ணாங்களா? இல்லை முந்தானேத்து இல்லை, இப்போ 20 22ஆம் தேதி இன்றைக்கி தெரிய வருது உங்களுக்கு, ரெண்டு தலித் பெருமக்கள் வந்து பைக்கை தூக்கிட்டு போய் அவங்கள வந்து ரோடால் அடிச்சிருக்காங்க. அதுக்கு ஏதாவது வருத்து தெரிய வச்சாங்களா, இல்லை அங்கே போய் மறியல் பண்ணாங்களா, அங்கே போய் போராட்டம் பண்ணாங்களா? எதுவுமே பண்ணாமல் கடந்த நவம்பர் மாதத்திலேருந்து இந்த மாதம் இந்த நவம்பருக்குள்ள தமிழகத்தில் மட்டும் 450 கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு தலித் பெருமக்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகளுக்காக. 450 தடவை இவங்க 4 தடவையாவது போய் போராட்டம் பண்ணாங்களா? 450 தடவை கூட நான் கேட்கல, 4 தடவையாவது போய் எங்கேயாவது போராட்டம் பண்ணாங்களா, இந்த மாதிரி மறியல் பண்ணாங்களா, இல்லை இந்த மாதிரி கோஷம் போட்டாங்களா, இல்லை ஒரு பொம்மை எரிச்சாங்களா, இல்லை ஒரு பிளாக்கார்டு வச்சுட்டு இல்லை ஃபோட்டோ வச்சுட்டு சாணி அடிச்சுட்டு செருப்பால் அடித்தாங்களா, இல்லை தொடுப்பில் அடித்தாங்களா? பெண்களுக்கு எதிராக இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும்போது எங்கேயாவது போய் போராட்டம் பண்ணிங்களா, இல்லை மறியல் பண்ணிங்களா? குஷ்பு வீட்டு எதிரில் நீங்கள் போராட்டம் பண்ணணும், குஷ்பு பேர் வச்சாக்க உங்களுக்கு 2 நாளுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன மாதிரி பண்ணீங்கன்னா, இந்த 2 நாள் உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கு, உங்களுக்கு என் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். விவகாரத்தில் வாபஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல இப்பவும் குஷ்பு உறுதியாக, நான் தவறாக வார்த்தையை பயன்படுத்தலை, நான் எந்த அர்த்தத்தில் வார்த்தையை பயன்படுத்தினேன்னா அது நான் தெளிவாக இருக்கேன், நான் அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டேன். யாருக்கும் பயந்து இப்போ குஷ்பு வந்து ஒரு ட்வீட் டிலீட் பண்ணுறதோ இல்லை சொன்ன வார்த்தை பின் வாங்குறது குஷ்பு கிடையாது. தமிழகத்துக்கு வந்து 1986 தமிழகத்துக்கு வந்தேன், அப்போலேருந்து இது வரைக்கும் இதுதான் என் ஊர், இது இந்த மண் தான் என் மண், இந்த மண்ணில் நான் இருக்கிறேன், ஒரு தமிழச்சியாக தமிழச்சியாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது தைரியத்தோடு நான் இங்கே இருக்கேன். என்றைக்குமே சொன்ன பேச்சுக்கு நான் நான் ஒரு தவறு பண்ணால் ஒரு சின்ன குழந்தை இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்குறதுக்கு தயங்க மாட்டேன், அதுதான் குஷ்புவோட குணம். தப்பு பண்ணலைன்னா யார் இருந்தாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அதுவும் என்னோட குணம். நான் தவறு பண்ணலை, நான் வந்து எந்த அர்த்தத்தில் சொன்னேன் ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை இவங்க வந்து அதான் சொல்கிறேனே, எனக்கு எதிராக ஒருத்தன் இவ்வளோ கேவலமான ஒரு கேள்வி கேட்கும்போது அப்போ மட்டும் இவங்க பொங்கி வரல, ஒரு வார்த்தை சொன்னோடனே அது மட்டும்தான் பிடிச்சிட்டு வராங்கன்னா இவங்களுடைய புத்தி எந்த அளவுக்கு இருக்குன்னா அது அவங்களே சுத்தி காட்டுறாங்க. சேரிங்கிற வார்த்தை தவறானது இல்லைன்னு சொல்றீங்க, அப்படின்னா வேலைச்சேரி செம்மஞ்சேரி அவங்க சொல்ற அந்த தவறான வார்த்தை அதை பேரை மாத்த சொல்லி அரசாங்கத்துக்கு புரிஞ்சுக்கிறீங்க? நான் எதுக்கு சொல்லணும், மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்க வந்து நான் சொல்றேன் ஒரு பகுதியில் வாழ்ற மக்கள், நான் தமிழ்ல சரி நான் வெளியிலேருந்து வந்திருக்கேன் அதான் நான் கேட்கறேன். சரி நான் என்னன்னு கேட்கறேன், அவங்ககிட்டயே கேட்கறேன், அவங்க எனக்கு எந்த விளக்கமும் நாங்க கொடுக்கல, நான் அவங்ககிட்டயே கேட்டேன். சரி நான் என்ன சரி நீ எனக்கு சொல்லித்தா, அவங்க யாருமே எனக்கு அந்த விளக்கம் கொடுக்கல. ஒரு மக்கள் ஒரு பகுதியில் வாழ்கிற மக்களில் பின்பற்ற மக்களில் நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க? அவங்க முன்னேறக்கூடாதா? அவங்க எனக்கு சமமாக உட்காரக்கூடாதா? இந்த பகுதியில் இருக்கேன், இந்த ஏரியாவில் நான் இருக்கேன்னா எல்லாத்துலேயும் எல்லா சமுதாயத்தில் சார்ந்த மக்கள் என்னுடைய மக்கள், எனக்கு சமமாக உட்காரதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது, எனக்கு சமமாக நிற்கிறதுக்கு பேசுகிறதுக்கும் ஒரே தட்டில் சாப்பிட்றதுக்கு உரிமை எல்லா மக்களுக்கு இருக்குது. நான் வந்து ஜாதி மதம் எந்த வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லை பின்பற்ற மக்கள் இல்லை அது எதுவுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். என்ன தெரிஞ்சவங்க குஷ்பு நான் யாருன்னு தெரிஞ்சவங்க இந்த கேள்வியும் எழுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வாரமாக வரேன் 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 நான் சொல்லிட்டு
ஒரு வாரத்துக்கு அப்புறம் 20 பேர் வெச்சிட்டு அங்க வர போராட்டம் நடத்துறாரு. அவர் பாக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா இவ்ளோ பிளானிங் பண்ணியும் எதுமே நடக்கலனா யார் ரஞ்சன் குமார் சொல்றீங்க? நான் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா அவர் யாருன்னா நான் பப்ளிசிட்டி கொடுக்க விரும்பல. 20 பேர் அப்படினு சொல்லி காங்கிரஸ் நீங்க சிறுமைப்படுத்த விரும்பறீங்களா? யாரு காங்கிரஸ்ல 20க்கு மேல இருக்காங்களா? நேத்து திமுகவும் காங்கிரஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? கூட்டணி மட்டும் அவங்களுக்கு தொடரும். கேரளால மட்டும் கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு சண்டை போடுவாங்க, கொல்லுவாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு ஒன்றா சமமாக உட்காந்துட்டு ஐயோ நாங்கள் ஒன்றா இருக்கோம் கூட்டணியில் இருக்கோம்னு உட்காருவாங்க. இங்கே அப்படி தானே இருக்குது. இது வரைக்கும் காங்கிரஸ் வந்து 1967 இது வரைக்கும் எனக்கு அதை சொந்தமாக நிற்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்ததா? இல்லை இல்லை, ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக மாற்றி 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 அவங்க வந்து தோல் மேலே வந்து கன் வச்சுட்டு சுடுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பழக்கமாக இருக்குது. சொந்த காலில் நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாத கட்சி காங்கிரஸ் இருக்கு. சரிங்களா? என்ன புகார் கொடுக்க போறாங்க? இதுக்கு நடிகர் சங்கத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சரிங்க, இதுக்கு நடிகர் சங்கத்துக்கு இதுக்கு அதான் சொல்றேன். பப்ளிசிட்டி தேடணும்னா எங்கெல்லாம் போய் தேட முடியும், எங்கெல்லாம் என்னால பப்ளிசிட்டி தேட முடியும், அதை தான் நான் பண்ணிட்டு இருக்காரு. அதான் என் பேர் வச்சுட்டு 37 வருஷம் கழிச்சு இன்னும் குஷ்பு பேர் வச்சு தங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இருக்காங்களான்னா அது பார்க்கும்போது நான் என்ன பார்த்து பெருமைப்படுறேன். அவ்வளவுதான். திமுக பிரமுகர் வந்து ட்வீட்டுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க, அதுல ரெண்டு வார்த்தைகள் குறிப்பிட்டிருந்தாங்க. எந்த வார்த்தைக்கு உங்களுடைய அந்த காட்டமான பதில்? தேவையில்லையே, அதை நீங்க படிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்ல, மணிப்பூர்ல பெண்கள் அம்மனமாக்கி அடிக்கப்பட்ட போது தூங்கி கொண்டிருந்த மகளிர் ஆணையம் திரிசாவுக்காக எழுந்து வந்திருக்கிறதுன்னு கேட்டிருக்காரு. சரிங்க, அப்போ அதுக்கப்புறம் என்ன பேசணும் அதுக்கு பதில் கொடுத்துட்டேன். எந்த வார்த்தைக்கு தவறான வார்த்தை சொல்லல, அதுவும் நான் விளக்கம் கொடுத்துட்டேன். மறுபடியும் அதை சுத்தி சுத்தி மூக்கி இப்படி பிடிச்சாலும் சுத்தி பிடிச்சாலும் பிடிக்கிறது தாராளமாக தொடரட்டும். அவர் தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, நான் என் வேலை பார்த்து போயிட்டே இருக்கேன். நான் அவர் டைம் வேஸ்ட் பண்ணுறாரு, எனக்கு அந்த டைம் கிடையாது. எனக்கு என் டைம் ரொம்ப முக்கியமானது. யாருக்காகவும் என் டைம் வந்து வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. அவருக்கு நிச்சயமாக தொடர்ந்து எனக்கு 5 நாளாக என் வீட்டு வாசல்ல வந்து ஒரு பாதுகாப்பாக எனக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவ்வளோ மழை இருக்குது, கனமழை சென்னையில் பெஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் என் வாசலில் நின்றுட்டு எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க எனக்கு குடும்பத்துக்கு. ஸோ தமிழ்நாடு போலீஸ்க்கும் குறிப்பிட்ட இந்த சென்னை போலீஸ்க்கும் அதுவும் ஏன் ஏரியாவில் இருக்கிற இந்த பட்டினப்பாக்கம் போலீஸும் இல்லை இந்த ஐஜி ஆஃபீஸில் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்க வந்து கூடவே நின்றுட்டுருக்காங்க எனக்கு. மேம், அந்த குறிப்பிட்ட ட்வீட் வந்து நீங்க தம்பி வேற ஏதாவது கேள்வி வேற ஏதாவது இருந்தா கேளுங்க தம்பி. மேம், அந்த ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு தான் நீங்க பதிலா சொல்றீங்க. தம்பி தம்பி, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட், லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். இப்போ அதுக்கான எதிர்வினை உங்களுடைய பிரச்சனை என்ன இருக்கு? இப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன இருக்கு? எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனை. அவ்வளவுதான், அப்ப விட்டுடுங்க, நாளை முடிஞ்சு போச்சு. நான் பதில் கொடுத்துட்டேன். நீங்க பிரஸ் மீட்க்கு வந்திருக்கீங்க, நான் சொன்னே இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டிய காரணம் பின்னணி என்ன இருக்கு? பின்னணி என்ன இருக்கு? அவருடைய எதிர்வினை தான அந்த போராட்டம், உங்களுடைய போராட்டம். சரிங்க, அதுக்கு அத நான் சொன்னேன், அத நான் சொன்னேன். ஒரு பெண்ணை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசும்போது அப்ப கேக்குறதுக்கு துப்பு இல்ல சொல்லிட்டல. அப்ப பின்னணி ஃபுல்லா பாருங்க தம்பி. போராட்டம்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 100க்கு மேற்பட்ட வந்து அப்படிங்களா? புகைப்படங்களை வச்சு தாக்கனாங்க. நல்லது நல்லது, பப்ளிசிட்டி இருக்கதா? காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்கன்னு தெரியுது. இல்ல, நான் கேட்குற கேள்வி ஒண்ணுதான். இதே மல்லிகார்ஜுன் கார்கே வந்து திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இந்த நாட்டின் ஜனாதிபதியாக நிற்கிறோம் நிக்க வைக்க போறோம்னா பிஜேபி சொல்லும் போது நீங்க என்ன பண்ணீங்க? தீய சக்தி அவங்களை சொன்னீங்க, ராஷ்டிர பத்னின்னு சொன்னீங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு ஒருத்தர் நிற்க வைக்கணும்னா நீங்கள் சொன்னீங்க. அப்போ டெமோக்ராட்டிக்கலி நீங்கள் வந்து ஒரு பெண், அதுவும் ஒரு பின்பற்ற சமுதாயத்திலேருந்து ட்ரைபல் சமுதாயத்திலேருந்து வரும்போது அவங்க இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஆகக்கூடாது உங்கள் மனசில் இருக்குது. பெண்களுக்கு எந்த மரியாதை கொடுக்கக்கூடாது, பெண்களுக்கு வந்து ஒரு உயர் பதவி கொடுக்கக்கூடாதுன்னா காங்கிரஸ் மனசில் இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ யாருமே போராட்டம் பண்ணலையே. இதே ஆட்கள் வந்து மல்லிகார்ஜுன் கார்கே டெல்லி போயிட்டு போராட்டம் பண்ணாங்களா? ஏன் ஒரு ஒரு பெண் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு தீய சக்தி சொன்னீங்க சொன்னாங்களா? இல்லை ஒரு ராஷ்டிர பத்னினா ஏன் சொன்னீங்க? ஒரு கேவலமான வார்த்தை பயன்படுத்திருக்கீங்க, ராஷ்டிர பத்னி. அப்போ ஏன் சொன்னீங்கன்னா அது யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. இல்லை,
அவ்வளவுதான். காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கறதில்லைன்னு சொன்னாங்க, நீங்க இருக்கிற காலகட்டத்தில் மரியாதை கொடுத்தாலும். அப்போதான் காங்கிரஸ்ல நான் இருக்கும் போதுதான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது காங்கிரஸ்ல இருக்கிற ஒருத்தனை திரும்பி அடிச்சேன், அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தம்பி, சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. ஓ, ராஷ்டிர பத்தினின்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்க, ஆனா திரௌபதி முர்மு அவர்களை புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு அழைக்கவே இல்லை, அவங்களுக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல தம்பி. சுத்தி பேசுனீங்கன்னா இது இவங்க போராட்டம் பண்ணாங்க அது பத்தி பேசுனேன் தம்பி. அந்த திரௌபதி முர்மு அவர்களை ஆமாங்க தம்பி, ஆமாங்க தம்பி, தம்பி சொல்லணுமா? இதையும் சொல்லிதானா? இல்ல தம்பி, எல்லாமே பேசி முடிச்சுட்டு அதான் சொன்னேன். இந்த நீங்க கேட்ட கேள்வி இதுக்கு முன்னாடியும் கேட்டுட்டாங்க, அதுக்கும் பதில் கொடுத்துட்டேன். நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க வேணாலும் போராட்டம் பண்ணட்டும், எத்தனை பேர் வராங்க வரட்டும் பாக்கலாம்.